அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மே ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் முந்திரி பருப்பு, முக்கால் கப் வேர்க்கடலை, அரை கப் பிஸ்தா, ஒரு கப் வால்நட்ஸ், அப்புறமா ஒரு கப் பாதாம். இப்போ நாம் எல்லா நட்ஸையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நட்ஸ் மட்டும் இல்லாமல் வெள்ளரி விதை, பூசணி விதை கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. பேன் நல்லா சூடானதும் நான் அதில் ஒரு கப் முந்திரி பருப்பை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் எல்லாம் வறுக்கும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நாம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதே பேனில் நான் ஒரு கப் பாதாம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாக வருவாங்க. இப்போ அதோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவே போதும். இப்போ நாம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதில் ஒரு கப் வால்நட் சேர்த்துக்கிறேன். வால்நட்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நல்லா சாப்பிடலாம். வால்நட்ஸ் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, ஸோ இந்த மாதிரி நட்ஸ் பவுடரில் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா முக்கால் கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரோஸ்டடாக கிடைக்கல, உங்களுக்கு ரோஸ்டடாக கிடைச்சா அதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ்டடாக கிடைச்சாலும் ஒரு 2 மினிட்ஸ் லேசாக பேனில் வறுத்துக்கோங்க. அதோட ஃப்ளேவரே தனி தான், நட்ஸ் பவுடருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தாச்சு, அதை தோல் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 1/2 கப் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். பிஸ்தா சீக்கிரமாக ரோஸ்ட் ஆயிரும், ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும் ரோஸ்ட் ஆக. பிஸ்தாவும் நட்ஸ் பவுடருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் எல்லா நட்ஸையுமே நல்லா வறுத்தாச்சு. இந்த நட்ஸ் பவுடர் வச்சு தான் நான் ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேன், ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இந்த நட்ஸ் எல்லாம் ஆடுறதுக்குள்ளே நம்ம அந்த ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் 5 டேட் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சூடானதும் ஒரு 5 டேட் சேர்த்துக்கோங்க. அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எதுக்கு சூடான பாலில் சேர்க்குறேன்னா, கொஞ்சம் எல்லா டேட்ஸுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது மிக்சியில் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் சூடான பாலில் சேர்க்கும் போது அது கொஞ்சம் சாஃப்டாயிரும். இப்போ நான் ஆற வச்ச அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் அதை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கணும். நான் தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு லைட் மாய்ஸ்சரோட தான் இருக்கும், கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம ஆற வச்ச அந்த பாலில் உள்ள டேட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க் நான் ஒரு 3 பேருக்கு செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டேட்ஸை மட்டும் ஜாரில் போட்டுக்கோங்க. 3 பேர் பண்ணுறதுனால 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஒரு லைட் கொஞ்சம் பேஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறோம். அரைச்ச அந்த மிக்சரை நாம் இந்த பாலில் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப லீனாக இருக்கிறவங்க இந்த ஜூஸ் 1 வீக் குடித்தா போதும். இதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அம்மி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.